ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எக்ஸைஸ் 3.16 செவன்த் சம் பார்க்க போகிறோம். ஸோ செவன்த் சம் என்ன ஃபைண்ட் எக்ஸ் ஒய் இசட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. 12 3x 3/2 ஈக்குவல் ஒய் இசட் 3/5. ஸோ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவல், ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 × 2 இது என்னது, 2 × 2 இது என்ன மேட்ரிக்ஸ், 2 × 2 ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல், ஓகேங்களா? அப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு, ஈக்குவல், தேர்ஃபோர் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆல்சோ ஈக்குவல். அப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் உடைய பொதுவான லைன். ஸோ இங்கே என்ன இருக்குது, 12, இங்கே என்ன இருக்குது, ஒய். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் 12, ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, 3. இங்கே செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, இசட். அப்போ இசட் ஈக்குவல் 3, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது, எக்ஸ் இருக்கிறதுல 3, தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் 3, ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் 3, ஒய் ஈக்குவல் 2, இசட் ஈக்குவல் 3, ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். சரி வாங்க, இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பண்ணலாம். ஸோ ஓகே, ரெண்டு செகண்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் 2 5 + z x y திஸ் செகண்ட் ப்ராப்ளம் ஈக்குவல் 6 to 5 8. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 × 2 தான், 2 × 2 எப்படிங்க சார், இது 5 + z வந்து எக்ஸ் ஒய் இருக்கு, 1 2 3 4 வரணுமே சார். அப்படின்னா எக்ஸ் ஒய் 5 + z ஒரு டேர்ம், எக்ஸ் பிளஸ் ஒய் ஒரு எலமெண்ட், சரிங்களா? இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். ஸோ அப்போ 2 elements தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, எக்ஸ் பிளஸ் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆல்சோ ஈக்குவல், ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் 6. நெக்ஸ்ட் 2 × 2 5 + z ஈக்குவல் நம்மளுக்கு என்னோட ஆன்சர் வரும், 5, ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஒய் ஈக்குவல் 8, ஓகேங்களா? எக்ஸ் ஒய் ஈக்குவல் 8. அப்போ இசட் வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிக்க முடியும், இசட் ஈக்குவல் 5 - 5, இசட் ஈக்குவல் 0, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் வேல்யூ தெரியல. ஸோ எக்ஸ் வேல்யூ இங்கே தெரியும்னா என்ன பண்ணோம், எக்ஸ் ஈக்குவல் 8/y நம்ம அப்ளை பண்ணலாமா, ஓகேங்களா? எக்ஸ் வேல்யூ 8/y. ஸோ அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறோம், 8/y + y = 6, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிராஸ் மல்டி பண்ணா y² / y வரும், ஒய் வந்து 6y. ஸோ இது 9th நம்ம பிடிச்சிருக்கோம் ஃபார்முலா. அப்போ y² - 6y + 8 = 0, ஓகேங்களா? இது நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணோம், இங்கே 1 இருக்கு, 1 8 மல்டிப்ளை பண்ணா 8, இங்கே என்ன வரும், -6. அப்போ 4 × 2 = 6, ரெண்டு வரையும் மைனஸ் பண்ணிக்கலாமா? அப்போ y - 4y - 2y + 8 = 0. ஸோ இங்கே என்ன வரும், y - 4, சரிங்களா? நெக்ஸ்ட் y - 2 = 0. அப்போ ஒய்யோட வேல்யூ 4 வரலாம், இங்கிருந்து ஒய்யோட வேல்யூ 2 வரலாம். ஒய்யோட வேல்யூ 4 வந்தால் நம்மளுக்கு இங்கே என்ன வரும், 4 இந்த பக்கம் போனால் x = 2. ஆர் நெக்ஸ்ட் என்ன வரும், ஒய்யோட வேல்யூ 2 வந்தால் x = 4, ஓகேங்களா? ஸோ அப்படியே நம்ம ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நம்முடைய ஆன்சர் என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 2 இருந்தால் ஒய்யோட வேல்யூ 4, இசட் வேல்யூ 0. நெக்ஸ்ட் ஆர் அண்ட் எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 2, இசட் வேல்யூ 0, ஓகேங்களா? ஸோ ரெண்டு சொல்யூஷன் இருக்கு, ரெண்டு சொல்யூஷனுக்கு நம்மளுக்கு இந்த ஃபேக்டரைஸ் கண்டிப்பாக ஃபார்முலா நம்மளுக்கு 9th படிச்சிருப்போம். அதை நல்லா ரீகால் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே 3rd சம்ஸ் இருக்கு. 3rd சம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd சம் x + y + z y + z 9 5 7, ஓகேங்களா? ஸோ x + y + z = 9, ஏன்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல், சரி ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர்
equal சரிங்களா so இது first equation x plus z equal 5 second equation y plus z equal 7 okayங்களா so first equation second equation third equation so first and second equation மட்டும் நான் என்ன பண்றேன்னா செப்பரேட் பண்றேன் ஓகேங்களா so என்ன வரும் x plus y plus z equal 9 minus ஓகேங்களா x minus z equal minus z equal minus 5 ஓகேங்களா so இங்க என்ன வருது அப்படின்னு பாருங்க plus x minus x cancel plus z minus z cancel இங்க வரணும் 4 y உடைய வேல்யூ நமக்கு என்ன வச்சிருக்கு 4 y உடைய வேல்யூ 4 னு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம் சரிங்களா so இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணாது சார் தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் y equal 4 in equation 3 third equation okayங்களா so equation 3 ல அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க y plus z equal 7 இருக்கு third equation so z plus இந்த பக்கம் 4 equal 7 so z equal 7 minus 4 z equal 3 so z equal 3 னு இதுல அப்ளை பண்ணா so substitute second equation so second equation அப்ளை பண்ண என்ன வரும் x plus 3 equal 5 then x equal 5 minus 3 equal 2 then x equal 2 therefore x equal 2 y equal 4 y equal z equal 3 இன் values கண்டுபிடிச்சிருக்கும் so ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் இதே மாதிரி நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் so வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நிஜம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ